ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ காரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணணும், அதாவது வந்து டே டு டேயில் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து எங்கள் கிட்டே கேட்டாங்க, சார் நாங்கள் ஜென்ரலாக வந்து காரில் என்னென்ன விஷயங்களை வந்து செக் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. ஜென்ரலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து உங்கள் காரில் வந்து டயரில் வந்து காற்று கரெக்டாக இருக்கா, ஸோ வந்து பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து எவ்ரி 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேனட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பேனட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வண்டியை நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமல் இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வீட்டில் பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா மார்னிங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்பர். வைப்பரில் வந்து வாட்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ வைப்பரில் வாட்டர் இல்லை அப்படின்னா, இந்த வைப்பரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ஸோ சர்வீஸ் சென்டரில் ஒரு சோப் ஆயில் கொடுத்துருப்பாங்க, அந்த சோப் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஸோ சால்ட் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வைப்பருக்குள்ள டியூப் இது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து வைப்பருக்குள்ள டியூப்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சால்ட் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த விஷயம். ஏன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்து வைப்பரை யூஸ் பண்ணி விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் வாட்டர் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் க்ளீன் பண்ண முடியும். செகண்ட் வந்து நம்ம என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலண்டு. கூலண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும், அது வந்து லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ தேர்டு வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, பிரேக் ஆயில். பிரேக் ஆயிலை பொறுத்த வரைக்கும் லெவல் கரெக்டாக இருக்கா, மேக்ஸிமம் மினிமம் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இதை 3 செக் பண்ணிட்டீங்க. ஃபோர்த்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும். இன்ஜின் ஆயிலும் அதே மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி மார்னிங் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை இந்த ஸ்கேல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அண்ட் ஃபுல்லுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மார்க்கு சின்னதாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இதுக்குள்ளே டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆயில் வந்து சாஃப்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் நர நரன் இருக்கா தின்னாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து உடனே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஃபோர்த்து திங்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து வந்து நம்ம வந்து பேட்டரி. பேட்டரியை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் வந்து உங்களுக்கு ஃபாக் ஆகாமல், ரெண்டாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டஸ்ட்டு வந்து அதிகமாக ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். பேட்டரியை வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 டேஸ்க்கு வந்து வண்டியை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இன்ஜினை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து லைஃப் நல்லாவே வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டரியை வந்து பேக்கப் இல்லாமல் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா, ஜென்ரலாக வந்து இந்த வண்டியோட இன்ஜின் பார்ட்ஸ் இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்கா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக இல்லாமல் ரொம்ப மண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலியெல்லாம் உள்ளே வந்திருக்கும். ஸோ எலியெல்லாம் உள்ளே வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, குப்பைங்களாம் இருக்கா, டஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணணும். இது எப்போ க்ளீன் பண்ணணும்னா, எவ்ரி வீக்லி சண்டே நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு லாங் லைஃப் வரும். ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா யூ கோன்ஸ் சப்ஸ்கிரைபர் சென்னை காட்டுறீங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ யூவர்ஸ், பாய் பாய்.